வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து இன்னொரு வீக்கெண்ட் விளாக் தான் பார்க்க போறோம். சோ நான் வந்து நேத்துல இருந்தே விளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதோட கிளிப்பிங்ஸ் தான் நீங்க வந்து இப்ப பாத்திருப்பீங்க. குட்டி குட்டியா நான் வந்து என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஆட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து சண்டே, பயங்கரமா இடி இடிக்குது. நான் எப்படி வீடியோ எடுக்க போறேன்னு தெரியல. டைம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 ஆயிடுச்சு. நான் இவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இன்னும் முடியல. நம்ம வந்து நைட்டு கண்டினியூ பண்ணோம் திருப்பி ஆபீஸ் ஒர்க்கை. கடகட நம்ம வந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. டைமே இல்ல, ஆனா வேலை நிறைய இருக்குன்னு அப்படிப்பட்ட இன்னைக்கு ஸோ இப்போ நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம மேக்கப் போட்டுட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ரிவ்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா மாமாத்தோட ஆக்வா க்ளோ ஃபேஸ் வாஷ் அண்ட் மாய்ஸ்சரைசர் தான். ஸோ இதுதான் அந்த ஆக்வா க்ளோ ஃபேஸ் வாஷ். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லைட்டான ஒரு ஃபேஸ் வாஷ். இது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இன்டென்ஸான ட்ரீட்மெண்ட் நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட எல்லாரும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஃபேஸ் வாஷ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க இத கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இந்த ஃபேஸ் வாஷ்ல கீ இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிமாலயன் தெர்மல் வாட்டர், ஹைலரோனிக் ஆசிட் அண்ட் ஆலோவேரா. இது மூணுமே வந்து உங்களுக்கு ஹைட்ரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹிமாலயன் தெர்மல் வாட்டர் வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஏஜிங்லாம் வந்து நல்லா ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கின் ஏஜ் ஆறத நம்ம தடுக்க முடியாது, பட் ஆனா அதை வந்து ரெடியூஸ் பண்ணும், அந்த ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கு, ஹெல்த்தியா காட்டுது அப்படின்னாலே அது வந்து உங்களுக்கு ஸ்கின் க்ளோவா தான் தெரியும். அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ட்ரையா ஸ்கின் டைட் ஆகுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சாஃப்டா இருக்கு ஸ்கின்னு ஃபேஸ் வாஷ் பண்ண அப்புறம். அடுத்தது பாத்தீங்கன்னா மாமாத்தோட ஆக்வா க்ளோ ஜெல் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் தான். இது டப்பே எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. இது டோட்டலா வந்து 100 ml குவான்டிட்டி போட்டிருக்கு. பேக்கேஜிங்கே நல்லா அழகா கொடுத்துருக்காங்க. ஜெல் கன்சிஸ்டன்சியில இருக்கு. இது வந்து எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு இதோட ஃபார்முலா. இதோட இன்கிரீடியன்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிமாலயன் தெர்மல் வாட்டர், ஹைலரோனிக் ஆசிட் அண்ட் ஆலோவேரா தான் இருக்கு. சேம் ரேஞ்ச்ல தான் உங்களுக்கு மாய்ஸ்சரைசரும் கொடுத்துருக்காங்க. இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம ஸ்கின்னை ஃப்ரெஷ் பிளம்பா வச்சிருக்கும். அண்ட் இதுலயும் ஹிமாலயன் தெர்மல் வாட்டர் இருக்கறனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவா இருக்கும். சோ இத வந்து நான் எப்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பாத்தீங்கன்னா மேக்கப்க்கு முன்னாடி கரெக்டா இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல பேஸா கொடுக்கும் உங்களுக்கு. ஃபுல்லா ஹைட்ரேஷன் இருக்கு. அண்ட் மேக்கப்பும் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்கின்ல ஒட்டுது, மூவ் ஆகாம இருக்கிற மாதிரி. இப்ப ரீசெண்டா நான் மேக்கப்க்கு முன்னாடி இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேக்கப்பும் உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கு. சோ இத வந்து நீங்க மேக்கப் ரூட்டீன் பண்றீங்க, வெளியே போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஸ்கின் கேர் வந்து இதை நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் மாமா அர்த்தில இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லா நேச்சுரல் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். அண்ட் என்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடும் இருக்கு, அதாவது மேபிள் 2021 அப்படின்னு நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 20% ஆஃபர் வந்து உங்களுக்கு செக் அவுட்ல வந்து நீங்க எடுத்துக்கலாம். இதை வந்து மாமா அர்த்தோட அபிஷியல் வெப்சைட்ல நீங்க இந்த கூப்பன் யூஸ் பண்ணிக்கலாம். சோ மாமா அர்த்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மாமா அர்த்தோட அபிஷியல் வெப்சைட்லயும் அமேசான், பர்பிள், நைக்கால உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் மாமா அர்த்த வந்து ஒரு இந்தியன் பிராண்ட். அண்ட் இப்போ ரீசெண்டா மாமா வந்து ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ நீங்க அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களோட அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா சோ அதுக்கடுத்து ஃபியூச்சர்ல மாமா வந்து ஏதாவது ஒரு ஆஃபர், டிஸ்கவுண்ட் ஏதாவது வந்து லான்ச் பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ஏர்லி ஆக்சஸ் கிடைக்கும். ஒரு ஒரு வாட்டி நீங்க வந்து மாமா ஆர்டர் பிளேஸ் பண்ணும் போது மாமா வந்து உங்க சார்பா ஒரு மரம் வந்து நட்டு வைப்பாங்க. அது வந்து உங்களுக்கு அந்த ட்ரீயோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து உங்களுக்கும் சென்ட் பண்ணிருவாங்க. நீங்களும் அதை செக் பண்ணிக்கலாம். 2025 மாமா வந்து 1 million ட்ரீ வந்து பிளான் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட கோல். அது மட்டும் இல்லாம மாமா அர்த் வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ், அதாவது அவங்க யூஸ் பண்ற பிளாஸ்டிக் விட அவங்க அதிகமா வந்து ரீசைக்கிள் பண்றாங்க. அவங்க வந்து இப்போ 120 metric tons வந்து எவ்ரி மந்த் பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பண்றாங்க. அதாவது ஒரு டன்னே வந்து 1000 kilos, அது 120 metric tons எவ்வளவு வரும்னு பாருங்க. சோ நான் ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் அந்த கூப்பன் கோடையும் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ நம்ம இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5 வீடியோ எடுக்கணும்னு ஒரு ஆசை தான், பட் எனக்கு தெரிஞ்சு 2 வீடியோ தான் முடியும்னு நினைக்கிறேன். பட் ஆனாலும் நான் ட்ரெஸ் எல்லாம் வந்து ரெடியா வச்சுட்டேன். இப்ப நம்ம வந்து கடகடன் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபிலிம் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் நேத்தே என்னோட பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டேன், மெமரி கார்டு ஃப்ரீ பண்ணிட்டேன், எல்லாமே பக்காவா ரெடி. மேக்கப் போட்டுட்டு அம்மா வந்து லஞ்ச் எடுத்துட்டு வந்துருவாங்க, சாப்பிட்டு
சில்லா ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து இன்னைக்கு 7 மணி 7 or 7:30 நம்ம ராப் அப் பண்ணுவோம். அப்பத்துல இருந்து நான் ஆஃபீஸ் ஒர்க் கண்டினியூ பண்ணாதான் நான் முடிக்க முடியும். ஸோ அதனால ஓடுவோம் ஓடுவோம். வி ஹாவ் 4 hours. 4 hoursல நம்ம வந்து 1 hour கிளம்புறதுக்கே போயிடும். 3 மணி நேரத்துல 2 வீடியோ. கஷ்டம்தான், ஏன்னா பீரோலாம் இருக்கு, அந்த ட்ரெஸ் போட்டு காட்டுறதெல்லாம் அதுதான் ரொம்ப நேரம் ஆகும். ஃபைட்டிங். ஃபைனலி இப்போ கரெக்டாக 4:00 ஆகுது. 1 மணி நேரம் ஆச்சு நான் சாப்பிட்டு மேக்கப் போட்டு முடிக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பேசிக்கான ஒரு லுக்கு, ஏன்னா நான் வச்சிருக்க ட்ரெஸ் வந்து எல்லா கலர்லேயும் இருக்குது. ஸோ ஒரு ஒரு அவுட்ஃபிட் மாற்றும் போதும் நான் ஏதாவது கிளிட்டர் அந்த மாதிரி ஆட் பண்ணிப்பேன். லிப்ஸ்டிக் மட்டும் நம்ம மாற்றிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதுதான் அந்த லுக். நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணணும். அது கொஞ்ச நேரம் தான், ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். நான் இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்து வைக்கிற வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு நான் அடுத்த அப்டேட்ல உங்களுக்கு பார்க்குறேன். எல்லாமே செட்டப் பண்ணிட்டேன். இங்கே பேக்ரவுண்டும் வந்து அந்த ஸ்டூலில் சும்மா லைட் வந்து செட் பண்ணியிருக்கேன் எப்பயும் போல். இன்னைக்கு வந்து ஹால் வீடியோ எடுக்க போகிறோம், அதனால அந்த பேக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எது காட்டணும் அப்படின்ட்டு கேமரா ரெடி, லைட் ரெடி. ஸோ ஆல் செட். 5 ஆயிடுச்சு. நம்ம 1 hour டிலேயில் இருக்கோம். கடகடன்னு வீடியோ எடுத்துட்டு யூ ஹேவ் டு ராப் இட் அப். 7 மணிக்கு இல்லைனா 7:30 நம்ம முடிக்க வேண்டியது இருக்கு. லெட்ஸ் கோ. ஸோ வீடியோ எடுத்து முடிச்சாச்சு, அண்ட் அதை நான் போட்டு காட்டுறதையும் முடிச்சிட்டேன். இது மூணூலா இருக்கு. ஸோ நான் வந்து திருப்பி பேக் டு மை காஸ்டியூம். இப்போ டைம் வந்து 6:45 ஆகுது. நம்ம 7:00 நம்ம ராப் அப் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம ஒரு வீடியோ சொன்னது வந்து ஒரு வீடியோ எடுக்கல, 2 வீடியோ எடுக்கணும்னு நினச்சோம். ஒரு வீடியோ தான் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. பட் இட்ஸ் ஓகே, ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கும் டைம் இருக்குது. நாளைக்கு ஃபுல் டே லீவ் தான். நாளைக்கு ஃபுல் டே ஃபிலிமிங் அப்படின்னு போயிடும். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கொண்டையை போட்டுட்டு நான் வந்து என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் கண்டினியூ பண்ணணும். அடுத்து நைட் உட்காந்து நான் வந்து நாளைக்கு போட வேண்டிய வீடியோவை எடிட் பண்ணணும். நாளைக்கு நம்ம கண்டிப்பாக போடணும், ஏன்னா நடுவில் ஒரு நாள் நான் பிரேக் விட்டுட்டேன். அதனால தான் நான் வீக்கெண்ட் இன்றைக்கும் ஒரு வீடியோ இப்போ ஒரு 10 minutesல அது லைவ் ஆகிடும். அதில் வந்து ஒரு சின்ன சின்ன எடிட் மட்டும் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஹேர் வந்து நல்லா புசு புசுன்னு இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேர்ள் தான், பட் ஆனால் கேர்ள் இல்லை, ஒரு மெஸ்ஸி கேர்ள்ஸ் மாதிரி. நைஸ். அண்ட் இன்றைக்கி ஐ லுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நேற்று வந்து ஒரு சரியான ஈவினிங்காக இருந்து 2 படம் பார்த்தேன், அப்படியே சில்லாக போச்சு. இன்றைக்கி வந்து பரபரப்பாக போச்சு. எனக்கு வந்து அந்த மாதிரி நாளே கிடைக்காது, படம் பார்க்குற அளவுக்கு டைமு. நேற்று நான் வந்து எல்லா வேலையும் லெட்ஸ் ஸ்டாப் இட், படம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு பார்த்தேன். இப்போ நான் உட்காந்து புலம்பிகிட்டே இருக்கேன், ஏன்னா வந்து என் மூஞ்சி வந்து இதில் பார்க்க நல்லா இருக்கு. அதனால நான் வந்து உட்காந்து அப்படியே நான் வந்து சும்மா பேசிக்கிட்டே இருக்கேன். போக போக எனக்கு மூக்கு பிளாக் ஆகிட்டே இருக்குது. போயிட்டு நான் வந்து இதுக்கடுத்து வந்து நான் பேச மாட்டேன்னு நினைக்கிறேன். சும்மா குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு சந்திப்போம்.
மற்ற வேலையெல்லாம் முடிஞ்சது. நம்ம இப்போ ஆஃபீஸ் ஒர்க் வந்து நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக டைம் வந்து 7:25 ஆகுது. 12 வரைக்கும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம ஒர்க் ஃபுல்லாக முடிச்சாகணும். இப்போ அடுத்த ஒரு 4 ஹவர்ஸ்க்கு நான் வந்து என்னோடய ஃபோன்லாம் எதுவுமே எடுக்க முடியாது, இல்லைனா வந்து நல்ல ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். அதனால் இப்போது ப்ராபப்ளி நான் சாப்பிடும் போதும் உங்களுக்கு நான் வந்து வ்ளாக் காட்டுறேன். அது வரைக்கும் நான் வந்து தலைமறைவாக போகிறேன். வீக்கெண்டோட ரெண்டாவது நாள் வந்துட்டோம். மார்னிங் இன்ச்சு கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், வந்து வீடியோ இருக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் மேக்கப் போடணும். 6 வீடியோ வருது, 5 வீடியோவே பெருசு இன்னைக்கு எடுக்கிறதுக்கு. பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம காலையிலேயே ஆரம்பிக்கிறதுனா காலையிலனா காலையில, இது 11:30 ஆகுது. நான் வந்து 7:30 இன்ச்சிட்டேன், பட் ஆனாலும் இவ்வளோ நேரம் எடிட் பண்ணுறது அந்தந்த வேலை அப்படியே போயிடுச்சு. 1 ஹவர்ல நம்ம மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு பிச்சைக்காரி மாதிரி இருக்கிறேன். ஏன்னா காதில் எதுவும் இல்லை, மூஞ்சில் எதுவும் இல்லை, கழுத்தில் ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை அப்படி இருக்குது. நான் பிரேக்ஃபாஸ்ட் வர சாப்பிடலையா, லைட்டாக வந்து இப்போ தான் வந்து கை நடுக்கம் ஆரம்பிக்குது. அம்மா கிட்டே ஜூஸ் கேட்டிருக்கேன், அம்மா ஜூஸ் போட்டு தரேன். நாங்கள் க்ளீன் பண்ணுறோம், நிறைய வீடியோ எடுக்கிறோம், அப்படி பண்ணுறோம். ஓகேவா? 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 லன்ச் டன். இப்போ நான் வந்து கேமரா எல்லாமே செட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம எடுக்க போகிறோம். ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த இயரிங் தான் பேரப் பண்ணியிருக்கேன். நோஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து இன்னைக்கு எடுக்க வேண்டிய வீடியோலாம் எடுத்து முடிச்சிடணும். நான் வந்து இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ அடுத்த காஸ்டியூம் சேஞ்ச் டன். நான் ஃபர்ஸ்ட் வீடியோ முடிச்சுட்டேன். இப்போ நம்ம ரெண்டாவது வீடியோவில் இருக்கோம். இன்னும் 3 வீடியோ இருக்கா? நான் வந்து ஒரு மேக்ஸி குர்த்தி போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஐ திங்க் 15 மினிட்ஸ் தான் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். ஒரு காஃபி பிரேக் வரும், அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி இன்னொன்று என்னன்னா, என் ரூம்ல அவ்வளோ எறும்பு இருக்கு, கடி எறும்பு, டிக்டியா இருக்கும் இல்லையா ரெட் கலராக, அந்த எறும்பு மேலே பார்த்தா அப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ வந்து நான் ஏதாவது ஒன்று சாப்பிட்றதுக்கு ஓப்பன் பண்ணி வைக்கிறேன், நான் சாப்பிட்டு தான் இருப்பேன். அது நான் அடுத்த வாய் எடுக்கிறதுக்குள்ளே அதுங்க வந்துடும், அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ கூட என் காலனால பயங்கரமாக கடிச்சிருச்சு. இதை வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. எங்கள் அம்மாவும் வந்து அந்த சாக், எறும்பு சாக் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு போட்டு பார்த்தாங்க. அப்பயும் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது, குறைஞ்ச பாடே இல்லை, சொல்லப்போனால் இன்னும் மோசமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளெல்லாம் அந்த இது இல்லை. இப்போ என்னோடய டெஸ்க்லேயும் வந்து கார்னர்லலாம் அப்படியே ஃபுல்லாக 1-2 இல்லை, அப்படியே லைனாக போகும்ல அந்த மாதிரி இருக்குது. இந்த கேமராவில் காட்ட முடியுமான்னு தெரியல, நான் வேணால் ட்ரை பண்ணுற பாருங்க. அப்படியே தெரியுதா, லைனாக போதா, எங்கே போகுது, எங்கேருந்து வருதுன்னே தெரியல. அப்படியே இங்கே வரைக்கும் வருதா, அப்படியே இப்படி நம்ம ரூமை சுற்றணும்னா இங்கேயும் இருக்கா ஃபுல்லாக. அதை வந்து எடுத்து எடுத்து விட்டாலும் அதை வந்துட்டே இருக்காது. ஏதோ வந்து ஒரு பூச்சை வந்து கொண்டு வந்திருக்கு. இப்போது அப்படியே ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இப்போது நம்ம வந்து இந்த ஸ்பஞ்சு, மேக்கப் ஸ்பஞ்ச் இருக்குல்ல, அது ஈரமாக இருக்குல்ல, அதுலேயும் அப்படியே மொத்தமாக வந்துருச்சு. நான் வந்து யூஸ் பண்ணி மேக்கப் போட்டுட்ருக்கும் போதே, அப்புறம் வந்து அந்த ஐஷேடோ பேலட்டில் அந்த ஸ்பஞ்ச் எப்படி கேட்டிருக்கோம்ல, அது சாப்பிட்ருச்சு. வெறும் குச்சி தான் இருக்குது இப்போது. ஐஷேடோ பேலட் உள்ளேயே எப்படி போச்சுன்னு தெரில. இதுக்கு வந்து யாருக்காவது என்ன பண்ணணும்னு தெரிஞ்சா சொல்லுங்க. என் ரூம்ல வந்து சாப்பிட்ற பொருள் எதுவுமே கிடையாது. நான் தான் சொல்றேன், நீ சாப்பிட்டு இருக்கும் போதே வந்துடும், ஸோ அதனால சாப்பிட்ற பொருள் வைக்க மாட்டேன். எதுவுமே வந்து செத்துலாம் எதுவுமே கிடையாது. ஏன் எதனாலன்னு தெரியல. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹால்லயும் வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பிக்குது, சோஃபாலையும் நிறைய வந்துட்டு இருக்கு. அதனால எதனால அப்படின்னு யாருக்கா தெரிஞ்ச தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதை எப்படி நம்ம வந்து வீட்டை விட்டு துரத்துறது, அதோட பிளானிங் கொடுங்க. இப்போ நான் போயிட்டு நான் விட்டா கதை பேசிகிட்டே இருப்பேன். நான் வந்து அடுத்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ஸோ நான் வந்து அடுத்த காஸ்டியூம் மாற்றியாச்சு. நான் வந்து பிங்க் கலர் குர்த்தி போட்டிருக்கேன். ரீசெண்டாக அமேசானில் வாங்கின இந்த ஆன்டிக் ஆக்ஸடைஸ் ஜுவல்லரி இந்த செட் போட்டிருக்கேன். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு, அதனால் உடனே எடுத்து மாட்டிட்டேன். குர்த்திக்கு இது அவசியம் இல்லை, பட் ஆனாலும் நம்ம வீடியோவில் எடுக்கிறதுனால கொஞ்சம்
பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டேன். நான் லிப்ஸ்டிக் ஷேடியும் மாற்றிட்டேன். அடுத்த வீடியோக்கு நம்ம கொஞ்சம் பொருளாக எடுத்து வைக்கணும், அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து மூணாவது வீடியோ எடுக்க போகிறோம் கரெக்டாக. ஐ திங்க் நம்ம இன்னைக்கு வந்து 4 வீடியோஸ்லேயே நிறுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ரொம்ப புஷ் பண்ணோன்னா நம்மளால் வந்து முடியாது. நம்ம வீக்கெண்ட் அப்படின்னா ஒரு ஃபியூ ஹவர்ஸ் நான் வந்து கம்பல்சரி இப்போலாம் பிரேக் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போது இந்த வீடியோ முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ லாஸ்ட் வீடியோக்கு ரெடி. இன்றைக்கி வந்து 4 வீடியோ தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு இல்லையா. நேற்று நம்ம ஒரு வீடியோ விலாக் ஒன்று. ஸோ டோட்டலாக நம்ம இந்த 2 நாளில் 6 வீடியோ வந்து கேதர் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் ப்ரொடக்டிவான ஒரு வீக்கெண்டு தான் நான் சொல்லுவேன். அடுத்த வீடியோக்கும் ரெடி ஆகிட்டேன். இந்த குர்த்தி, காட்டன் குர்த்தி மாட்டிட்டு சவுகார்பேட்டில் வாங்கின இயரிங் வந்து பேரப் பண்ணிக்கிட்டேன். இந்த எல்லோ இருக்குல்ல, அதனால அந்த எல்லோ போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த வீடியோவுக்கு என்னென்ன காட்டணும் அப்படின்றத வந்து பயப்படாமல் பார்ப்பீங்களா? இந்த குப்பையில் நான் வந்து தேடி எடுத்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி டைம் வந்து என்னென்னா 4:55 தான் ஆகுது. மேக்ஸிமம் 6:00 நம்ம முடிச்சிடலாம். ஸோ வந்து சூப்பர் எக்ஸைட்டட். நான் இவ்வளோ சீக்கிரம்லாம் வேலையை முடிச்சதே கிடையாது. நைட் ஆகும் 1 மணி 2 மணிக்கெலாம். சைக்கோ மாதிரி ஆயிடுவேன் நான். பரவாயில்ல, நல்ல ஒரு டைம் மேனேஜ் பண்ணி பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோ ஃபிலிம் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு பார்க்குறேன். ஃபைனலி அந்த வீடியோ முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாக விரிச்சு கிடக்கு. எனக்கும் வந்து தொண்டையில் போட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அந்த கரகரன் இருக்கிறது வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து நான் ட்ரை ஆன் பண்ணி காட்டுற வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் முடிச்சிட்டோம் நம்ம. 5:20 தான் ஆகுது. டேடியும் வெளியே போயிட்டாரு. நடுவில் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்தேன். கோயிங் குட். ஐ திங்க் என்னோட ஹேர் வந்து லாங்காக வளருதுன்னு நினைக்கிறேன். எனக்கே தெரில, உங்களுக்கு தெரியுதா? நான் வந்து இந்த வாட்டி லாங்காக வளர்க்க விட்டுற போகிறேன். ஏன்னா ஷார்ட்டாக வெட்டிட்டு வளரலன்னா ஸோ அதனால் லாங்காகவே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து காஃபி குடிக்கணும். காஃபி குடிச்சிட்டு நான் வந்து அந்த ட்ரையான் ஹால் தான். ஹாப்பி வீக்கெண்ட் எனக்கு. நான் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வரேன். ஃபைனலி பீரோலாம் எடுத்து முடிச்சாச்சு. எனக்கு மூச்சு வாங்குது. இப்போது நான் சைட் பை சைட் ரீல்ஸும் எடுத்து முடிச்சிட்டேன். இதோட நான் விலாகையும் ஸ்டாப் பண்ணிடலான்னு பார்க்கேன். நம்ம வந்து 3வது நாளாக விலாக் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ போக போக அப்படியே லென்த்தாக போயிட்டே இருக்கும். பாதிக்கு மேலே போர் அடிச்சிடும் உங்களுக்கும். ஸோ வந்து நானும் இப்போயே வந்து உட்காந்துக்கலாம் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம விலாகையும் முடிச்சிடலாம். நான் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஏதாவது சீரீஸோ படமோ உட்காந்து பார்க்க போகிறேன். ஏன்னா ரொம்ப சில்லான ஒரு வீக்கெண்டாக இருக்க போது. இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தான் இருக்குது முடிகிறதுக்கு. பட் ஸ்டில் எனக்கு வந்து இதுவே இந்த டைம் கிடச்சது ரொம்ப பெரிய விஷயம். நாளையிலேருந்து நம்மளுக்கு எப்பயும் போல் ரொட்டீன் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். ஐ ஹோப் உங்களுக்கும் இந்த வீக்கெண்ட் வந்து இதே மாதிரி ப்ரொடக்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா இட்ஸ் ஓகே. இந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் லெட்ஸ் கெட் சம்திங் டன் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.